திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தாய்மாமன் உருவச்சிலையின் மடியில் அமர வைத்து குழந்தைகளுக்கு காதணி விழா நடத்தியது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ஒட்டன்சத்திரம் வினோபா நகரைச் சேர்ந்த சவுந்தர பாண்டி பசுங்கொழி தம்பதியின் மகன் பாண்டித்துறை. 21 வயதான இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தார். இறப்பதற்கு முன்பு தனது சகோதரி பிரியதர்ஷினியின் குழந்தைகள் மீது மிகுந்த பாசத்துடன் இருந்த இவர் அவர்களுக்கு தனது மடியில் அமர வைத்து காதணி விழா நடத்த ஆசைப்பட்டதாக கூறப்படுகிறது. நிலையில் பிரியதர்ஷினியின் மகள் தாரிகாஸ்ரீ மற்றும் மகன் மோனிஷ்குமார் ஆகியோருக்கு கடந்த 12ஆம் தேதி காதணி விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. பாண்டித்துறையின் ஆசையை நிறைவேற்ற உறவினர்கள் முடிவெடுத்தனர். இதற்காக பெங்களூருவில் உள்ள சிலை வடிவமைப்பாளர்களை அணுகி அவரது உருவ சிலையை வடிவமைத்தனர். 5 லட்சம் ரூபாய் செலவில் அச்சு அசலில் பாண்டித்துறையைப் போன்றே சிலிக்கான் சிலை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சிலைக்கு வேட்டி சட்டை தங்க ஆபரணங்கள் கொண்டு அலங்கரித்த உறவினர்கள் தாரை தப்பட்டை முழங்க குதிரை பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் ஊர்வலமாக மண்டபத்திற்கு எடுத்து வந்தனர். பின்னர் பாண்டித்துறை சிலைக்கு மாலை அணிவித்து தாய்மாமன் செய்ய வேண்டிய முறைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து அவரது மடியில் அமர வைத்து குழந்தைகளுக்கு காது குத்தப்பட்டது. தாய்மாமனின் ஆசையை நிறைவேற்ற அவரது உறவினர்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி ஒட்டன்சத்திர மக்களை வியப்பில் ஆழ்த்தியதுடன் வரவேற்பையும் பெற்றுள்ளது.